அமெரிக்காவில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் 69வது மாடியில் தொங்கிய இரண்டு ஊழியர்கள் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்கள் அல்கொய்தா தீவிரவாதிகளால் தகர்க்கப்பட்டது. இதனையடுத்து அந்த இடத்தில் புதிதாக உலக வர்த்தக மையம் கட்டப்பட்டு கடந்த வாரம் முதல் செயல்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் இதன் வெளிப்புறத்தை ஊழியர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது 69வது மாடியில் ஊழியர்கள் பணியில் இருந்தபோது திடீரென இரும்பு சாரத்தின் தொங்கு கம்பி அறுந்து விழுந்தது. இதில் அங்கு பணியாற்றி வந்த இரண்டு ஊழியர்கள் வெளியில் தொங்கியபடி உயிருக்கு போராடினர். சம்பவம் அறிந்து வந்த மீட்புப் படையினர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அவர்களை உயிருடன் மீட்டனர்.